அஸ்ரம்மா நகாதிராஜ் போன க்ளாஸ்ல நம்ம எட்டாவது எட்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா கயாசி காமின் பாதானத கோபனையா அவதூத எஸ்யா கரிஷ்யாமி திருடானுதாபம் பிரவாலஷையா சரணம் சரீரம் யார் வந்து எந்த ஸ்திரீயானவள் உன்னை வந்து நீ இன்ஸ்பைட் ஆஃப் யூ அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்புறமும் உன்கிட்ட கோச்சுண்டாளோ உன்னை அவமானப்படுத்தினாலோ அவளை வந்து என்னன்னா பிரவால பிரவால ஷையா சரீரம் சரணம் சரீரம் அந்த பிரவால ஷையா அந்த இலைகளால ஆன படுக்கையில தள்ளி விட்டுடுறேன் காம வசாத்து அவ அந்த மாதிரி அவளை ஆக்கிடுறேன் அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரான் யார் யாரு உனக்கு என்ன பண்ணா அப்படின்னு விட்டு சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா பிரசீத விஷ்ராமிய வீர வஜ் சரே மதியைஹி கதம கதமாக சுராரிஹி பிபேது மோகீகாரியீபோ அப்படி கோப்பதரா வந்து என்ன அப்படின்னா பிரசீத அதாவது நீங்க வந்து ஹே வீர அப்படின்னு இந்திரனை அட்ரஸ் பண்றான் பண்ணிட்டு பிரசீத நீங்க வந்து எனக்கு வந்து அருள் செய்யணும் என்ன அப்படின்னா உங்களுடைய வஜ்ராயுதம் விஸ்ராமது உன்னுடைய வஜ்ராயுதத்துக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவோம் என்ன அப்படின்னா என்னுடைய சரங்களால கதமாக சுராரிகி உன்னுடைய எந்த அஹ் என்ன மோகீகிருத்த மோகீகிருத்த பாகுவீரியகா சுராரிகி என்னுடைய மதியகி ஷரேகி என்னுடைய சரங்களினால் என்ன அப்படின்னா மோகீகிருத்த பாகுவீரிய கதமக சுராரிகி அதாவது மோகீகிருத பாகுவீரியம் அப்படின்னா மோகம் மோகி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது யூஸ்லெஸ்ஸாக யூஸ்லெஸ்ஸா ஆக்கப்பட்ட பாகுவீரியம் அப்படி வந்து உன்னுடைய சுரஸ்ய சுராணாம் அருகி அவன் வந்து யார வந்து நான் அந்த மாதிரி பண்ணனும் மேலும் அவளை வந்து எந்த அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னா ஸ்திரீபியோ அபி கோபஸ் புரித்த அதராபிய பிபேது கோபஸ் புரித்த ஸ்திரீபியோ அபி பிபேது அவளை எப்படி ஆக்கி விட்டுறேன் அப்படின்னா கோபத்தினால் துடிதுடுத்து கொண்டிருக்கின்ற உதடுகளோடு இருக்கின்ற ஸ்திரீகள் கிட்டே இருந்து கூட அந்த சுராரிஹி பிபேது அவ வந்து பயப்படட்டும் அப்படின்னு லோட்ல போட்டிருக்க சரியா இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்பையும் பார்த்தேன்னா வீர பிரசீத வஜ்ரம் விசிராமியத்து மேல என்ன அப்படின்னா மதியமாக சுராரி அஹ் மோகீகிருத்தாஹுவீரிய சாரி மதிய மோகீகிருத்தாஹுவீரிய கதமாக சுராரி கோபஸ்புரித அதராபிய ஸ்திரீபிய பிபேது அண்மயம் சோ வந்து என்ன அப்படின்னா வீர ஹே வீரனே இந்திரனே ஆஹ் நீ வந்து அருள் புரிவீராக சரியா வஜ்ரம் விசிராமயது உன்னுடைய வஜ்ராயுதமானது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நிறைய வந்து வேலை பண்ணிடுத்து அதுக்கு வந்து இப்போ அது வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் சரியா விசாராமியோ சரியா என்னுடைய வஜ்ராயுதம் ரெஸ்ட் பண்ணிடுத்து அப்படின்னா அதனுடைய காரியத்தை யார் பண்ணுவா அப்படின்னா என்னுடைய சரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறான் புரியலதா சோ வந்து மதியகி ஷரைகி என்னுடைய அந்த பானங்களினால் மோகீ கிருத பாகுவீரியக மோகீகிருத அப்படின்னா பயனற்றதாக பட்ட தோல் வலி வலிமையுடைய அந்த கதமக கதமகாங்கிறது எந்த சுராரிகி அந்த தேவர்களினுடைய பகைவனானவன் என்ன அப்படின்னா கோபுரித்த அதராபியகா ஸ்திரீபியோ அபி விபேது ஸ்ரீகள் கிட்டே இருந்து கூட அவ வந்து பயப்படுற மாதிரி செஞ்சு விடுறேன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படின்னா கோபத்தினால் துடிக்கும் உதடுகளை உடைய ஸ்திரீகளிடமிருந்து கூட விபேது புரியதா ஸோ வெறும்னா அந்த உதடு கோபத்தினால அதாவது ஸ்திரீகளுக்கு வந்து அவள் சொல்றது நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவளுடைய உதடு உதடுகள் வந்து துடிக்குமா ஸோ அவள் வந்து வார்த்தை எதுவும் சொல்ல வேண்டாம் வெறும் கோபத்தினால துடிச்சுட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஸ்திரீகள் கிட்டே இருந்து கூட பயப்படும்பதை அவளை செஞ்சு விடுறேன் ஸோ மோகீகிருதா வீரியா அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அபூத தத்பாவேச்வி மோகீகிருத்தா சரியா ஸோ மோகீகிருத்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்லெஸ் ஆகப்பட்ட வேஸ்டாக்கப்பட்ட பயனற்றதாக செய்யப்பட்ட பாகுவீரிய கதமாக சுராரி எந்த சுராரியானவன் எந்த சுரர்களினுடைய எதிரியானவன் ஸ்திரீபியோ ஸ்திரீபியோ அப்பி கோபு கோபஸ்புரித அதராபிய ஸ்திரீபியோ அப்பி பிபேது அவளை வந்து நான் வந்து இந்த மாதிரியான பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பாத்தீங்கன்னா ஏவம் தாவது அனன்ய சாத்தியசிய அர்த்தசிய பிராதான்யாது பிரதமம் தத் விஷய பிரஷ்னகா கிருத்தா ச வந்து அந்யசாத்தியம் வேற ஒருத்தரால எதையா உனத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்துல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அனநிய சாத்ய சாத்தியசிய வேற யாராலையும் இது பண்ண முடியாது இவனாலதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காரியம் இருந்ததுதான் அத வந்து இதே விஷயத்த பத்து பேர் சொல்லுவா அப்படின்னா அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இவர் ஒருத்தர் தான் சொல்லுவாருன்னு தான் நம்ம அங்கே ஓடுவோம் நமக்கே அப்படிதானே இது ஏதோ எக்ஸ்க்ளூசிவா இங்க கிடைக்கிறதுன்னா அதை நோக்கி போவோம் இதே மாதிரி பத்து பேர் சொல்ல போறாரு லெக்சர் கொடுக்க போறா அப்படின்னா நம்ம போகமாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் பிரதமும் தத் விஷய பிரஸ்னகா கிருத்தா வேற யாராலையும் செய்ய முடியாத விஷயம் சாதிக்க முடியாத விஷயத்துக்கு தான் பிராதான்யம் அதனால பிரதமம் தத் விஷய பிரஸ்னகா அது சம்பந்தமான ஒரு பிரஷ்னகா கிருத்த சாத்தியம் சத்ரு விஜயம் சஸ்திர அத்த சஸ்திர சாத்தியம் ஆஹ் சத்ரு விஜயம் அப்படி அகமேவ கரிசியாமி இத்தியாக இந்த பிரிண்ட் ரொம்ப மோசமா இருக்கு இந்த புக்ல சோ அத பிறகு சஸ்திர சாத்தியம் சத்ரு விஜயம் அப்படி சஸ்திரம் அப்படிங்கிறது வெப்பன் சஸ்திரைகி சாத்தியம் அந்த சஸ்திரங்களால் சாதிக்கக்கூடிய சத்ரு விஜயம் அப்படி சத்ருகளனுடைய அந்த விஜயத்தை கூட அகமேவ கரிசியாமி இத்தியாக நானே செஞ்சுடுவேன் சோ அதனால நீங்க உங்களுடைய உங்களுடைய வஜ்ராயுதத்துக்கு ரெஸ்ட் கொடுங்கோ சஸ்திரத்தால சாதிக்கிறதும் மத்தவா யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த செய்யறதும் இது ரெண்டுமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு அவனே அந்த லூப்புன்னு மாதிரிமா வந்து வா வா கடைசியா என்னால அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது பினாக்கபாணேகே அரசிய பினாக்க அவருடைய பினாக்க பா பினா இத வந்து பினாக்க பாணியாக இருக்கிற பினாக்க அந்த தனுச வச்சுன்னு இருக்கிற அந்த பரமேஸ்வரனை கூட நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே காளிதாசன் போட்டிருக்காரு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலாம் இந்திரன் காலை எடுத்து இப்படி கீழே வைக்கிறான் அந்த ஃபுட் ரெஸ்ட் மேல என்ன அப்படின்னு ஆஹா வந்தியா இதுக்குதான் நான் இத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு சரியா அதனால இவன் ஒன்னொன்னா டெவலப் பண்ணிட்டு வரார் இங்க என்னெல்லாம் சொல்லி அவன் வந்து மாட்டிக்க போறான்னு வீர தொன் பிரசீத வீரனே நீ வந்து எனக்கு வந்து இது அருள் பண்ணு அத்த வீர இத்தி சம்புத்தியா பிரத்யேனேவ மயா விஜய விஜிதேஷு அப்படி சத்ருஷு தவ வீரத்வஹானி நாஸ்தி இது தியோத்தியதை அதாவது நீங்க கொஞ்சம் பெசாம வச்சுக்கோங்களேன் இந்திரன் அவனை அழிச்சுடுவான் அவனை வந்து புகழணும் இல்லையா என்ன அப்படின்னா அத்த வீர அப்படின்னு சம்போ சம்போதனம் வீர இது சம்புத்தியா வீரன் ஒரு சம்போதத்தினால துவத் பிரித்தியன மயா உன்னுடைய பிரித்தேன் உன்னுடைய வேலைக்காரனான என்னால் விஜிதேஷு அபி வெற்றி செஞ்சு வெற்றி விஜி விஜிதேஷு அப்படி சத்ருஷு சத்ருகளானவர்கள் ஆன சத்ருவானவர்கள் வெற்றிக்கு வெற்றி வெற்றி கொள்ளப்பட்டாலும் கூட தவ வீரத்துவஹானி நாஸ்தி இது அதாவது தலைவன் இருக்கான் கீழே இருக்கிறவன் வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டு வின் பண்ணிட்டோ நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லின்ட்டு தலைவனை மட்டும் தட்டினான்னு வச்சுக்கோங்க அப்புறம் தலைவன் வந்து அவனை தள்ளிடுவான் இல்லையா இவன் அந்த மாதிரி பண்ணாம வீரன்னு போடுறதுனாலேயே என்ன அப்படின்னா நான் வின் பண்ணாலும் உன்னுடைய வீரத்துவ ஹானிங்கிறது அது கிடையாது அங்க அதை சொல்றதுக்கோசரம் தான் அந்த வீரங்கிற ஒரு சம்போதனம் அத்த வீர இத்தி சம்புத்தியா துவத்ருத்தியேனமையா உன்னுடைய வேலைக்காரனான என்னால் விஜிதேஷு விஜிதேஷு அப்படி சத்ருஷு சத்ருஷு விஜித்தேஷு அபி எதிரிகளானவர்கள் கொல்ல வெற்றி கொல்லப்பட்டாலும் கூட தவ வீரத்துவ ஹானிஹி நாஸ்தி இது தியோத்தியதே உன்னுடைய வீரத்துக்கு வீரத்துவத்துக்கு ஒரு ஹானியும் நஷ்டமும் கிடையாது ஹானிங்கிறது நஷ்டத்தை விட அதுக்கு ஒரு அபகீர்த்திங்கிறது கிடையாது புரியுதுதா அப்புறம் பிரசீத மை பிரசாதம் குரு பிரசீத அப்படின்னா எனக்கு பிரசாதத்தை குழு அப்படின்னா எனக்கு அருளை செய் ஓகேவா சத்ரு விஜய ஆக்கியே காரியே மாம் ஆக்ஞாபயா இத்தியர்த்த சோ சத்ரு விஜயம்னு பெயரு அஹ் சொல்லப்படுகிற சத்ருவை எதிர் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியே ஒரு விஷயத்தில் மாம் ஆக்ஞாபைய எனக்கு வந்து நீ வந்து கட்டளை ஈடு நனு அஹம் வஜ்ரபாணிகி தத மத் பிரதிபக்ஷ நிகிரஹார்த்தம் கிமர்த்தம் அகம் துவாம் ஆக்ஞாபயாமி இத்தியதாக சோ இப்ப கேள்வி இருக்கோணும் நான் வ வஜ்ரபாணிகி எனக்கு வந்து வஜ்ரத்தை வந்து என்னோட ஆயுதத்தா வச்சுட்டு இருக்கிறவன் நானு அஹம் வஜ்ரபாணி தத மத் பிரதிபக்ஷ பிரதிபக்ஷங்கிறது எதிரி ஆப்போனண்ட் சைடு மத் பிரதிபக்ஷ நிகரஹார்த்தம் எதிரிகளை கட்டுப்பாடுக்கு உட்பட உட்படுத்துறதுக்கு கிமர்த்தம் அகம் துவாமக்யாபியாமி ஒன்ன எதுக்கு நான் கட்டல இடணும் நானே போய் பண்ணிட்டு வரலாமே நீ என்ன இங்க இத்தனை தேவர்கள் உட்காந்துட்டு இருக்கா நான் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வஜ்ராயுதம் இருக்கு இத்தனை பேரை விட நீ என்ன வசதி அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும்

பரிசிரம அபனோதா அபனோதனார்த்தம் கஞ்சித் காலம் விஸ்ராமயத்து விஸ்ராமியதாம் விஸ்ராந்தியும் லபதாம் ஸோ வந்து என்ன அப்படின்னா திரிபுவன கண்டக உத் அதாவது உன்னுடைய வஜ்ரத்துக்கு ரெஸ்ட் குடு அப்படின்னா சில பேர் அதுல சொல்லுவா தெரியுமா எல்லாம் உங்க ஆலாம் முடிஞ்சுடுத்து விசாமு ஒரு இடத்துல இரு அந்த மாதிரி அர்த்தம் இல்லை வஜ்ரம் விஸ்ராமயத்து அப்படின்னா திரிபுவன கண்டக உதாரணார்த்தம் அனவரத பிரவர்த்தி தவ வஜ்ரம் அதாவது திரிபுவனம் இந்த மூன்று உலகத்துல இருக்கிற கண்டகம்னா முள்ளு ஒரு முள்ளு போல எவனோ ஒரு எனி எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க அத உத்தார உத்தரணார்த்தம் இருந்து வெளிவரத்துக்கு அனவரத பிரவர்த்திக்கம் அப்படின்னா இடைவிடாமல் ஈடுபட்டு கொண்டிருந்த தவ வஜ்ரம் அந்த வஜ்ரமானது பாவம் அது இல்லையா எல்லா இத்தனை வருஷமா வேலை பண்ணி எடுத்தோம் ஆத்மபாரம் மத்பானே சுனிதாய தன்னுடைய ஆத்மபாரம்ங்கிறது தன்னுடைய பொறுப்புன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இந்திரனுக்கு வந்து லோகத்தை லோக பாலகா அவ இல்லையா சோ அவனுடைய வஜ்ராயுதம்ங்கிறது இந்த லோகத்தை பாலனம் பண்ற பண்றதுக்கோசரம் அனவரதம் இடைவிடாமல் ஈடுபடுத்தி கொண்டிருந்த அந்த வஜ்ரத்தை வஜ்ரத்தினுடைய ஆத்மபாரம் மத்பானேஷு நிதாய தன்னுடைய அந்த பொறுப்ப தன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய மத்பானேஷு என்னுடைய பானங்களிடத்தில் நிதாய வைத்து விட்டு பரிசிரம அபோதனார்த்தம் கொஞ்சம் அந்த அந்த பரிசிரமம் இருக்குமோனோ அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் கஞ்சித் காலம் விஸ்ராம்து விஸ்ராம் லவ தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் பர்மனென்ட் ரிட்டைர்மெண்ட் இல்ல டெம்பரரியா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சோ வந்து விசிராந்திம் லபதாம் அப்படிங்கறதுக்கோசரம் என்ன சொல்றான் வஜ்ரம் விசிரமிய தூந்திராம் நனு குசும மாற்ற ஆயுத ம் கதம் வஜ்சாத்தியம் சத்ருஜயம் கரிஷியசி இது இமாங்கம் சத்ருஜய பிரக்கார கதன பரிஹரதி சோ வந்து என்ன மேலும் என்ன அப்படின்னா நனு குசும மாத்திர ஆயுதத்துவம் குசுமத்தை மாத்திரம் பூக்களை மாத்திரம் என்ன தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகாகா இல்லையா தனுஷானதுதான் பௌஷ்பம் பௌஷ்பம் வந்து தனுஷு புஷ்ப தனுஷு அஹ் தனுஷ்பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச என்ன பஞ்ச விஷிகங்கள் என்ன ஒன்னொண்ணும் ஒவ்வொரு அஹ் மாந்துளிர் பூந்துளிர்னு ஒன்னொன்னா வச்சுட்டு இருக்கிற ஆரோவோட வச்சுட்டு இருக்கான் அப்படி இருக்கிற குசும மாத்திர குசும மாத்திர ஆயுதத்துவம் பூக்களை மாத்திரம் உன்னுடைய ஆயுதமா வச்சுருக்கிற நீ கதம் வஜ்ர சாத்தியம் சத்ரு விஜயம் வஜ்ரகி வஜ்ராயுதேன சாய் சாத்தியம் வஜ்ராயுதத்தினால அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த சத்ரு விஜயம் எதிரிகளினுடைய வெற்றி என்பதை கரிஷியசி எப்படி நீ செய்வ இது இமாம் ஆசங்காம் இந்த டவுட்ட சத்ரு விஜய பிரகார கதனேன பரிகரதி சோ வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒண்ணுத்த எப்படி வேணா அழிக்கலான் இருக்கு ஆயுதத்தால அழிக்கிற இடத்துல அதாவது எந்த இடத்துல சரீர பலம் காமிக்கணும் எந்த இடத்துல புத்தி பலம் காமிக்கணும்ங்கிறது இருக்கு இல்லையா ஒரு ஒரு சதஸ்தல உட்காந்துட்டு இருக்கும் போது அம்பையா விட முடியும் அங்க உன்னுடைய வாக்குச்சாத்துரிய காமிக்கணும் இல்லையா அதே மாதிரி ஒண்ணுக்கு ஒரு ஒரு போர்க்களத்துல போய் சண்டை போடுற இடத்துல ரெண்டு பேரும் வந்து வாக்கலகம் கடமை நின்று இருந்தோம்னு வச்சுக்கோங்க நீ நீ ஏற்கனவே நீ மூணு தடவை எங்ககிட்ட தோத்து போயிட்ட திஸ் இஸ் ஃபோர்த் டைம் வி ஆர் ஃபைட்டிங் அகென்ஸ் ஈச் அதர்ன்னு போர்க்களத்துல பேசுவோம் உன்னுடைய சஸ்திரம் தான் அங்கே பேசணும் இல்லையா சோ வாக்கு பேசுற இடத்துல வாக்கு பேசணும் சஸ்திரம் பேசுற இடத்துல சஸ்திரம் பேசணும் இல்லையா சோ இங்க வந்து இவன் வந்து இவன் வந்து வினையா வெறும் பூவை வந்து ஆயுதமா வச்சுண்டு நீ என்ன வஜ்ர வஜ்ராயுதத்தினால அச்சீவ் பண்ண வேண்டிய சத்ரு விஜயத்தை நீ வந்து உன்னுடைய பூக்கடால ஆன அம்புனால அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருமானம் கரிஷியசி இது இமாம் ஆசங்காம் சத்ரு விஜய பிரகாரகத்தினைய எப்படி அவளால வின் பண்ண போறாங்கிறது புரியுதா உம் எப்படி வந்து புல்லட்டு போட்டு பண்ண போறானா இல்லைன்னா தன்னுடைய தீக்ண புத்தியால இந்த இது இவர் சொல்றாரோனோ சாணக்கியன் வந்து முத்ரா ராட்சஸ்ல நீங்க படிப்பையில் அடுத்தது பிரதமாங்கம் எண்டுல வரும் ஏ ஆதாக கிமப்பி பிரதாரிய அஹ் ஹிருதயே பூர்வம் கதா ஏவ கமனே காமம் பிரகாமோபியமாகா ஏகா கேவலமேவ சாதன விதோ சேனா சதேபியதிகோ நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா புத்திஸ்தும் ஆதாம் மன யார் வேணா என்னோட இருக்கட்டும் யார் வேணா என்னை விட்டுட்டு போட்டோம் என கவலையே இல்லை ஆனா புத்திங்கிறது ஒண்ணு இருக்கு பாரு அது என்னோட இன்ஹரண்டா இருக்க போகுது சரியா அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து சாணக்கியன் வந்து சண்டை போட்டா அஹ் ராட்சசனை கொண்டு வந்தார் அவருடைய புத்தி புத்தி சாத்துரியத்துல சோ இவன் வந்து இவனுக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கோ கிட்ட என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கோ இவனுடைய அட்வான்டேஜ் என்னவோ அதை வச்சுட்டு தான் மணப்புறான் இவன்கிட்ட போய் இப்போ இந்திரன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ இந்த வஜ்ராயுதத்தை லெட் மீ ஹேண்டல் அப்படின்னு அவன் சொல்லலையே என்கிட்ட இருக்க புஷ்ப பானத்தினால நான் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னா காம வசாத்து அவமானப்படுத்தின ஸ்திரீய காம பீடித்தாளா பண்ணி அவளை வந்து நித்தியம் அந்த இந்த படுக்கையில பிரபல செய்யால படிக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எவனத்தை வந்து உனக்கு அவமரியாதை பண்ணானோ அவன் வந்து நான் மோட்சத்தை குறித்து எவன் தப்பஸ் பண் பண்ணிட்டு இருக்கானோ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அவனை வந்து இந்த மாதிரி நான் மோட்சத்தை குறிச்சு ஆசைப்பட்டேனோ அப்படிங்கறது கூட மறந்து போற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் சோ அவனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அவனுக்கிட்ட இருக்க ஒரு சாமர்த்தியம் என்ன அதை வச்சுட்டு அவன் ஆயுதம்யம் சத்ரு விஜயம் கரிஷியசி இது இமாம் ஆசங்கா சத்ரு விஜய பிரகார கதனேன பரிஹரதி சத்ரு விஜயத்திற்கு யூஸ் பண்ணப்படப்பட போற மெ பிரகாரம்ங்கிறது மெத்தடு அந்த மெத்தட கதனேன பரிகரதி சரியா கதம சுரஹி மதியி ஷரை மோகீகிருத்த பாஹுவீரிய ஸ்ரீபியோ அபி பிபேது கதமஹ கதமஹ அப்படிங்கிறது அமோங் மெனி ஒன் அப்படி சூஸ் பண்ணும்போது அதுக்கு கதமகங்கிற பதம் வரும் அதுதான் வாபகுனாம் ஆஹ் வா வாபகூனாம் ஜாதி பரிப்ரஷ்னே டதமச் அப்படின்னு ஒரு பிரத்யம் நீங்க வந்து இதுக்கு போனா அஷ்டாத்யாயி டாட் காம்ல போனேன்னா இதை வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் பகுஷு ஏகசிய நிர்தாரணம் கர்த்தவியம் அஸ்தி சேத் கிம் எது தத்து ஏதேபியல் டதமச் பிரத்ய பவதி பக்ஷே இது வந்து இது பாருங்கோ இதுல வந்து அநேகேஷு கக அப்படிங்கிற அர்த்தத்துல உங்களுக்கு வந்து கிம் டதமச்ன்னு வந்துட்டு கதமக ஃபார்ம் வரும் டத்தமச்சுங்கிற ஒரு பிரத்யம் வரும் சரியா அண்ட் இதுல வந்து பரிப்பிரஷ்னகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லைன்னா இன்டராகேஷனுங்கிற அர்த்தத்திலையும் வரும் சோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு அத்தமாக வரும் இதை நீங்க வேணுன்னா பாத்துக்கோங்க சரியா அது சிம்பிளா புரியற மாதிரி தான் இருக்குது ம் சோ இந்த கதமகாங்கிற பிரயோகத்துக்கு வாபகூனாம் ஜாதி பரிப்பிரஷ்னே டத்தமச்சு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க கதமக வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு சரியா சோ வந்து இங்க என்ன அப்படின்னா கதமக சுராரி மதீயை ஷரேஹி மோகீகிருத பாஹுவீரிய ஸ்திரீபியோ அபி விவேது சோ தைத்யராட்சசாதீனாம் பகூனாம் ஜாதி பரிப்பிரஷ்னசிய அத்த விவசி தத்துவாது வந்து கதமாக சுராரிகின்னு கேக்குறான் எந்த சுரர்கள எதிரி அப்படின்னா தைத்திய ராட்சசாதீனாம் பகுனா ஒரு ராட்சசன் ஒரு தைத்தியன் அப்படி இருக்கானா எக்கச்சக்க ராட்சசர்கள் இருக்கா எத்தனை அதுலேயே வெரைட்டி இருக்கா நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது சர்க்கத்துல டைப் ஆஃப் தன்னுடைய லாபத்துக்கோசரம் அழிக்கிறவன் தன்ன தனக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் எதிரி அழிக்கிறவன் தனக்கு லாபமே வராட்டி கூட எதிரி அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான் இல்லையா மூணு டைப் பார்த்தோம் தாரகாசுரன் வந்து மூணாவது டைப்ல விழலாம் இல்லையா அந்த மாதிரி தைத்திய நிறைய வெரைட்டி இருக்கா அதுல ஜாதி பரிபிரஷ்னஸ்யா அத்த விவச்சித் துவாது ஸோ அந்த கதமகா யாரு ஒன் அமௌண்ட் தம் யாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இங்க வந்து ஒரு இன்ட்ராகேஷன் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இங்க வந்து சொல்லப்படுறது அதனால கதமகாங்கிற பிரயோகம் அப்படின்னு

ஸ்திரீபியோ அபி விபேத்து இதுக்குதான் இப்ப வந்து இந்த சுரா கதமஹா இது இந்த கதமகாங்கிறது வாபகுனாம் ஜாதி பரிபிரஷ்னே டத்தமச்சு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால கதமஹான்னு வந்திருக்கு ஏன் அப்படின்னா தைத்திய ராட்சசாதீனாம் பகுனாம் ஜாதி பரிபிரஷ்னஸ் அத்த விவச்ச தத்துவாது அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்னது சுராரிகி சுராரின்னா யாரு சுரானாம் அருகி சுரர்கள எதிரி சுராரி இஸ் ஈக்வல் டு சுராரிஹி என்னது மதியம்பந்திபிகி என்னை சேர்ந்த என்னுடையினால் பாகுவீரியக மோகீகிருத்தம்னா நிஷ்பலீகிருத்தம் யூஸ்லெஸ் ஆக்கப்பட்ட பூத்த தத்பாவேச் சோ முன்னாடி நல்லா இருந்தது பட் இப்ப போச்சு மோகீகிருத்த நிஷ்பலீகிருத்தம் பாகுவீரியம் பாகுவீரியம்னா பாஹுவினுடைய வீரியம் பாகோ வீரியம் எஸ் தாத்தன் விஷயத்தருமேல நஷ்பிரதாபோ அது வந்து தோஷன்னு ஏதோ இருக்கு நான் இப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அத விஷயாஷ்டையுமே பிரோவ் ஆஹ் ஸ்திரீபோ அப்படி பிபேது ஸ்ரீ சக சகாத் அப்படி பீதிமான் பவது சரியா சோ வந்து பாகுவீரியம் பாகோகோ வீரியம்ங்கிறது மோகீகிருத்தம் நிஷ்பலம் ஆயிடுத்து அப்படின்னா அவளுடைய பாகுனால அவளுக்கு இனிமே வந்து ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது அவ அது வந்து யூஸ்லெஸ் ஆயிடுது அந்த மாதிரி நான் ஆக்கி விட்டுருவேன் ஆக்கிட்டு என்ன அப்படின்னா விஷயா கிருஷ்டத்தையா விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அப்படின்னா காம சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்ட ஈடுபடுத்தி விட்டுடுவேன் அவளை உற்றதுனால நிருத்தியமத்வாது அவளுக்கு வந்து எஃபர்டுங்கிறது ஒண்ணும் இருக்காது அதனால நிஷ்பலம் நிஷ்பிரதாபம் ஒரு பலனும் இருக்காது அவளுடைய அந்த ஒரு சக்தியும் போயிடும் நிஷ்பிரதாபோ பூத்வா அந்த மாதிரி அவ வந்து ஒண்ணுமே இல்லாம நிஷ்பிரதாபவான் அப்படி இருந்துட்டு பூத்வா ஸ்ரீபியோபி விவேதோ ஸ்திரீகள் கிட்ட இருந்து கூட பயப்படுற பயப்பட பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் ஸ்ரீ சகாசாத் அபி பீதிமான் பவது ஸ்திரீ கிட்ட இருந்து கூட ஆஹ் புஜ பிரதாபமா தோஹோ பிரதாபமா சரி ஓகே சரி சரி நிருத்திய நிஷ்ப அஹ் நிஷ்பல தோஷ் பிரதாபம் கரெக்ட் சோ புஜங்களனுடைய அஹ் நிஷ்பலமான தோஷ்பிரதாபம் கரெக்ட் பலன் இல்லாத அஹ் புஜங்கங்களின் புஜங்க வாழனுடைய புஜங்களுடைய பிரதாபம் அஹ் சக்தி இழந்த இழந்தவளாக ஆகிவிட்டு பூத்வா ஸ்ரீபியோ அப்பி விபேது ஸ்ரீகள் கிட்டே இருந்து கூட அவர் அவைகள் அவர்கள் பயப்படட்டும் ஸ்ரீ சகாஷாதபி பீதிமான் பவது ஸ்ரீனுடைய ஸ்ரீகளை பார்க்கறது இல்லை அவளுடைய சகாசம் அவ சேர்க்க இருந்தாலே பயந்துருவான் கிம் தவ ரிபூனாம் கிளீபத்வம் சம்பாதிஷியாமி இது பாவக இது இதுக்கு மேல என்ன வேணும் உன்னோட ரிப்புகளுக்கு வந்து அவளுடைய புருஷத்துவங்கிறது போய் அவள் வந்து கிளீபத்வம் அப்படின்னா புருஷ அந்த புருஷத்துவம்ங்கிறதே அவளுக்கு வந்து போயிடுது பௌருஷம்ங்கிறதே இல்லை அவளுக்கு ஸ்திரீனாம் பயசனகத்வம் ஆக சோ ஸ்ரீனா ஸ்திரீனாம் பயசனகத்வம் ஆக என்னது அப்படின்னா கோப ஸ்புரித அதராபிய கோபேன நிஜ சாசன உல்லங்கன சம்பவேன ரோஷேன ஸ்புரித சஞ்சலோ அதர யாசாம் தாஹா தரோ சோ கோபத்தினால எதனால கோப்போம் அப்படின்னா நிஜ சாசன உல்லங்கன சம்பவேன ரோஷேன தன்னுடைய அஹ் த சாசனங்கிறது இன் ஜெனரல் ரூல் இங்க வந்து தன்னுடைய விஷயமானது நடக்கல அதை தாண்டப்படுறது அப்படிங்கறதுனால வந்த ரோஷேன ஃப்ரிதக புடிக்கப்படுகின்ற சஞ்சலக அதரஹ யாசாம் அந்த மாதிரி ஒதோடோட இருக்கின்ற அவ ததா தாஹா ததோக்தாஹா ஸ்திரீபிய என்ன அப்படின்னா ரோஷ கிருத்தேன அதர ஸ்புரண மாத்திரேணாபி விபேது கிம் புனர் வச்சனாதினா இவக அவ வந்து வாய திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம் வெறும் அவ வந்து கோபத்தினால வெறும் அவளுடைய அதரஸ்புரண மாத்திரேனாபி பிபேது அவாளினுடைய ஒதடு துடிச்சாலே போதும் அவ வாய திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அதை பார்த்தே அவ வந்து பயப்படுற மாதிரி நான் செஞ்சு விடுறேன் புரியதா ஸ்திரீ பயப்படணும் ஸ்ரீ வந்து கோவத்துல அவளுடைய உதட துடிச்சு துரத்து அப்படின்னா அதை பார்த்து பயப்படுற மாதிரி நான் சேர்த்து சோ இந்த மாதிரி இருக்கிற சுரானா மரிகி உனக்கு வந்து ஒரு தீண்டுத ஒரு கெடுதலும் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அதனால இது வந்து என்னால முடியும் பிகாஸ் உங்க வஜ்ராயுதத்தினால சிலது சாதிக்க முடியும்னா என்னுடைய புஷ்பாயுதால சிலதெல்லாம் சாதிக்க முடியும் எனக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷனோ அதை நான் பண்ணி காமிக்கிறேங்கிறான் புரியுறதா அதான் பிரசீத விஸ்ராமியது வீர வஜ்ரம் சரைஹி மதியைகி கதம சுராரிஹி பிபேது மோகீகிருத பாகுவீரியக ஸ்திரீபியோ அபி கோப ஸ்புரித அதராபிய சரியா அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இப்பதான் கொடுத்து பத்தாவதுல போறான் தவப்பசாதுதோபி சகாயம் ஏகம் ஹரஸ்யாபி பினாகபாணேகே தைரியச்சு கே மம தன்வினோ அந்ய அதாவது குசுமாயுதோபி நான் வச்சிருந்திருக்கிறது புஷ்பாயுதங்கள் அந்த மாதிரி புஷ்பபானத்தோட இருக்கின்ற நான் மதும் ஏக்கமேவ எனக்கு யாரு சகாயன் அப்படின்னா மது மாசம் வசந்தருத்து வந்த உடனே பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கும் ரொம்ப சூட்டபுள் ஃபார் ரசம் இல்லையா சோ அந்த மாதிரி அவனை சகாயமா வச்சுண்டு என்ன அப்படின்னா உன்னுடைய ஒரு அனுகிரகத்தினால நான் என்ன அப்படின்னா பினாக்கபாணேகே ஹரசியாபி தைரிய சுதியம் கரோமி குறியாம் சோ வந்து என்ன பினாகபாணி பினாக்கம்ங்கிற ஒரு வில்ல கையில வச்சுட்டு இருக்கிற ஹரசியாபி பரமேஸ்வரனுடைய தைரிய சுதியம் அப்படின்னா மன உறுதியின் உறுதியானது போறது நழுவுறது அத வந்து குறியாம் செய்வேன் பரமேஸ்வரனுக்கே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னே தன்வினக மமக்கே மத்த தனுசை வச்சுட்டு இருக்கவாளுக்கு எனக்கு அவளை அவளை அடக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நேரம் ஆப்படுறது அதாவது பால் நழு பழம் நழுவி பால்ல விழுந்ததுங்கிற மாதிரி அவன் என்ன நினைக்கிறானோ ஏன்னா இப்ப கூப்பிட்டதே வந்து இவனை வந்து என்ன இவன் இந்திரன் யாரோ ஒரு ஸ்திரீ மேல ஆசை வச்சானா அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது கூப்பிட்டதே அரசிய தைரிய சுதும் பண்ணனோ அவரு அதை குறைஞ்சு கண்ணை திறந்து பார்வதியை பார்க்கணும்ங்கிறதுக்கோசரம்தான் சோ இவன் என்ன எதிர்பார்த்தானோ இந்திரன் என்ன எதிர்பார்த்தாரோ அதையே இந்த வன்மத்தன் சொன்னதுனால நன்னா வந்து அது வரும் அதெல்லாம் அந்த அந்த டைம் வந்துடுதுன்னா வாக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லுன்னு சொல்லுவா தெரியுமா நமக்கு அந்த கரெக்ட் டைம் வந்துடுதுனா நம்மள நம்மளை அந்த காரியத்துல ஈடுபடுத்தும் நமக்கு கெட்ட டைம் வருதுன்னா வேண்டாத விஷயத்துல போய் வாயை விட்டுன்னு மாட்டிப்போம் அதுவும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அவனுக்கு அந்த கரெக்டான டைம் வந்துடுது இத்தனை நேரம் எட்டு ஸ்லோகம் கிட்டத்தட்ட இந்திரன் வந்து அவன் சொல்ற பல விதமான வெரைட்டி ஆஃப் டிஃபிகல்டிஸ் ஸ்ருங்காரங்கிறான் விப்ரலம்ப ஸ்ருங்காரங்கிறான் ஸ்திரீகளுங்கிறான் அடக்குவேங்கிறான் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு இது இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த கரெக்டா இந்த பத்தாவது ஸ்லோகத்துல மதுமேவ குசுமயுதோபி சஹாயமேக்கம் ஹரஸ்யாபி பிநாக்கணே தைரியச்சு கேமே கே மம தன்வினோ அன்யே அப்படிங்கிறான் சோ அன்வயம் பார்த்தேன்னா குசுமாயுதோபி மதும் ஏகம் ஏவ சஹாயம் லவப்பிரசாத பிநாக்கணே ஹரஸ் ஹரஸ்யாபி தைரியச்சுதிம் அன்யே தைரியச்சுதிம் குரியாம் அன்யே தன்மின்ः கே மம குரியர்தா இதான் அன்மயம் எப்படி அப்படின்னா சோ குசுமாயுதோ அப்படி புஷ்ப பாணங்களை தன்னுடைய ஆயுதமாக வைத்து கொண்டிரு இருந்த பொழுதிலும் கூட மதும் ஏகமேவ சகாயம் லப்த் மதுமாசம் வசந்தனை வசந்தன் ஒருவனையே சகாயம் அப்படின்னா சப்போர்ட் துணைவனாக லப்துவா பெற்று தவ உன்னுடைய பார்த்து தவ பிரசாதா உன்னுடைய ஒரு பிளெசிங்ஸ்னால அகம் நான் என்ன அப்படின்னா பினாக்கபானேகே பினாக்கம்ன்ற ஒரு வில்ல வந்து தனக்கு ஏந்திய அதை வச்சுட்டு இருக்கிற ஹரசியாபி பரமேஸ்வரனுக்கும் கூட தைரியச்சு மன உறுதியின் நழுவுதலை அகம் குறிம் நான் செய்வேன் அன்னியே தன்வின மம கே மற்ற தன்மினக வில்லாளிகள் எனக்கு வந்து சாட்சாத் பரமேஸ்வரனையே நான் தைரிய சுத்தியம் பண்ணிடுவேன் அப்படின்னா மத்தவாள எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நன்னா மாட்டிக்கிறான் இல்லையா அதுதான் ஆஹ் விவரணம் இத்தம் ஆஹ் யுத்தம் விக்கத்தன உதீர்ண தர்பக கந்தர்ப்பக தேசாம் மந்திரம் அஜானன் பரம பரமது அப்படி தேவகாரியே ஸ்வசாமிய பிரகடனம் குவன் கவ உதவ சர்வாதி அதி அதிதா ஆமன பிரதர்சயி சோ உதீர்ண விக்கன சோ வந்து விக்கனங்கிறது ஆத்மஸ்லா தன்ன பத்திய போஸ்டிங் அபவுட் ஒன் செல்ஃப் விக்கனம் சரியா உதீர்ண உதீர்ணர் அது உதீர்ணு பெருசா நிறைய சொல்றது அதனால தர்பக தர்ப்பத்தோட இருக்கின்ற கந்தர்பக அந்த மன்மத்த நானவன் தேசாம் மந்திரம் அஜானன் அபி தேசாம் தேவானாம் மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா அவளுடைய குப்த பாஷணம் அவள் சீக்கிரட்டா என்ன பேசிட்டு இருந்தாங்கிறது இவனுக்கு தெரியாது வாட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டரு எதுக்கோசரம் கூப்பிட்டு இருக்கா ஒன்னும் தெரியாம இவன் இத்தனை நேரம் ஏழு எட்டு ஸ்லோகம் பேசிட்டான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துல நன்னாவும் மாட்டேன்டான் மந்திரம் அஜானன் நபி அவ பேசின அந்த மந்திராலோசனம் பத்தி தெரியாமையும் கூட கந்தர்ப்ப பரம துசாதே அபி தேவகாரியே ரொம்ப வந்து ரொம்ப வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் அப்படி இருக்கின்ற தேவகாரியே அந்த தேவகாரியம்ங்கிறது ரொம்ப இப்பவா அவ பிளான் பண்ணிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்டான மேட்டர் டு அச்சீவ் இருந்த பொழுதிலும் கூட சாமர்த்திய பிரகடனம் குறுவன்னு தன்னுக்கு தன்னோட எக்ஸ்பர்டைஸ் என்னெல்லாம் இருக்கு அதாவது இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க எனக்கு எல்லா வேலையும் கொடுத்துருங்க சார் நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் நம்மளுடைய போர்ட்போலியோவை

பினாகபாணே ஹரஸ்யாபி தைரியச்சு குறியாம் சோ குசுமாயுத குசுமேவ ஆயுதம் எஸ்ய ததாபூத சன்னபி குசுமமே பூக்களே யாருக்கு ஆயுதமோ அப்படி இருக்க இருந்து கொண்டிருக்கின்றவன் மத அனேன அத்தியந்த துர்பல சாதனத்துவம் ஆப்பனாக தரிசிதான் சோ இதனால என்ன அப்படின்னா குசுமம் தான் ஆயுதம் அப்படின்னா அத்தியந்தம் ரொம்ப துர்பல சாதனத்துவம் இவங்கிட்ட இருக்கிறதுங்கிறது அந்த சாதனம் அந்த டூலுங்கிறது இட்ஸ் எ வெரி வீக் ஒன் அப்படியே அது எடுத்த உடனே அந்த வஜ்ராயுதத்துல வர ஒளி வந்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுக்கோன்னா காமிப்பானே அந்த மாதிரி எல்லாம் இல்ல புஷ்பம் பூவால ஆனப்பட்ட ஒரு ஆயுதம் சோ அதனாலே அதுல துர்பல சாதனத்துவம் ஆத்மனக தர்ஷிதம் நனு ததாவிதசிய தவ கதம் தாதிருஷே காரியே சாமர்த்தியம் இத்தியாக இந்த மாதிரி கையில வச்சுட்டு இருக்கிறதோ இந்த புல்லட்டு இதை வச்சுட்டு நான் அங்க பாகிஸ்தான்ல இருக்க சுற்றுவேன்னா முடியுமா நானும் ததாவிதசிய தவ கதம் தாதிருஷய காரிய சாமர்த்தியம் இந்த மாதிரி வெறும் புஷ்பாயுதம் அது கூட அத்தியந்த துர்பல சாதனம் அப்படி இருக்கின்ற ஒண்ணுத்த வச்சுண்டு நீ வந்து தாதிஷய காரிய இப்படி ஈஸ்வரனை வந்து நான் இது பண்ணிப்பேன் அப்படிங்கிற அரசியாபி பினாகபானேகே தைரியச்சு குறியாம் அப்படின்னு சொல்றியே அது என்ன சாமர்த்தியம் அப்படின்னா தவப்பிரசாதா நான் வந்து என் கையில இருக்கிறது என்னவோ சின்ன பேனா தான் ஆனா அந்த பேனா வந்து நான் எழுதும் போது அப்படியே ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா சரஸ்வதியினுடைய கட்டாட்சம் அந்த பேனா போல இருக்குன்னு நடக்கும் இல்லையா வச்சுட்டு இருக்கிறது பத்து ரூபாய் பேனாவா இருந்தானே முப்பதாயிரம் ரூபாய் பேனாவா இருந்தா இருந்தேன் அதுல வந்து நான் நம்மளுடைய புத்தி போனோம் அதுக்கு ஒரு தெய்வானுகிரகம்ங்கிறது வேணும் இல்லையா சோ அதே மாதிரி தவப்பிரசாதா திதி தத் தாதிசோஹி பிரபுனாம் பிரபாவ எது ஏதே நிதாந்த ஹீன பலமபி பிரத்தியம் நிஜ ஆக்னையா பலவத்தரம் குருவந்தி சோ அந்த தவ தானே எதுக்கு போட்டான் அப்படின்னா வச்சுட்டு இருக்கிறது புஷ்பாயுதம் ஆனா அது என்ன சொல்றது கை இது பேச்சுதான் தான் தோன்னு சொல்வாளே ஆஹ் புஷ்பாயுதம் ஆனா அரசியாவி தைரியச்சு நான் சொன்னேன் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி தவப்பிரசாதம்ங்கிறது ஒண்ணு இருக்கு உன்னுடைய அருள்ங்கிறது இருக்கு உன்னுடைய அருள் எப்படிப்பட்டது அப்படின்னா தாதிருஷோஹி பிரபு நாம் பிரபாவக ஒரு பிரபுவனுடைய பிரபாவம் அந்த ஒரு ஒரு பவர் அப்படிங்கிறது அதான் எது ஏதே நிதாந்த ஹீனபலம் அப்படி நிதாந்தம்னா அதிசய ஹீனபலம் ரொம்ப குறைச்சலான பலத்தை கூட பலமபி பிரத்தியம் பலத்தோட இருக்கின்ற ஒரு பிரத்யனை கூட நிஜ ஆக்னையா நீங்க பண்ணலாம் அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சுமாரா படிக்கிறது சுமாரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் படிச்சேன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னா போறோம் படிச்சது மறந்து போயிடும் இல்லையா நீங்க நீங்க என்ன பிரமாதமா பண்ணலாம் பிள்ளை பிரேமா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களோ நல்ல ஜம்மு சாக்குந்த எழுதி வருவே சோ வந்து நிதாந்த ஹீனபதம் அப்பத்தியம் ரொம்ப ஹீனபலத்தோட இருக்கின்ற ஒரு சேவகனை கூட நிஜ ஆக்யா தன்னுடைய ஒரு ஆக்ஞியாவனால பலவத்திரம் குருவந்தி இன்னும் ஸ்ட்ராங்கரா ஆக்கிறது அதுதான் சாக்குந்தலம் நீங்க ஞாபர் தெரியல ஏழாவது அங்கத்துல வரும் கடைசியா சித்தியந்தி கர்மசு மகற்சு அபி என் குணம் அவேகி தம் ஈஸ்வராணாம் கிம் வா அபவிஷியத்து அருண தமசாம் நிதந்த தம் சஹசிர கிரணோ துரி ந அக்கரிஷிய சோ வந்து என்னது கர்மசு மகத்ஸு அப்பி கர்மசு நியோஜியா சித்தியந்தி நியோஜியான விரத்தியாக நற்பம் வேலையில அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒரு பிரித்தியர்கள் மகத்ஸு அப்பி கர்மசு சித்தியந்தி பெரிய பெரிய வேலையெல்லாம் கூட அச்சீவ் பண்ணிடுவா ஏன் அப்படின்னா ஈஸ்வராணாம் சம்பாவனா அவ அவளுக்கு அந்த அந்த தலைவர்களுக்கு வந்து இந்த காரியத்துக்கு இவா கரெக்ட் நன்னா தெரியும் அதாவது வந்து மாத்தலிக்கும் துஷியந்தனுக்கும் இருக்கிற சம்பாதம் ஏழாவது ஆரம்பத்திலே வரும் சாக்குந்தளத்துல உங்களுக்கு வந்து துஷ்யந்தன் வந்து அந்த எதிர் இந்திரனுடைய எதிரிகளை எல்லாம் அழிச்சுடுவான் விட்டு இதுக்கப்புறம் தான் சகுந்தலையை மீட் பண்ண போறான் அப்ப வந்து மாத்தளி வந்து பிரைசஸ் துஷ்யந்தன் நீ வந்து இந்த மாதிரி ஆகும் இவ்வளவு ஒரு பராக்கிரமான ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன புகழாத என்ன சூஸ் பண்ணவன புகழ் ஏன்னா வந்து தலைவனுக்கு தெரியும் யார் எந்த வேலையில ஈடுபடுத்தினா யாருக்கு என்ன மாதிரி ஒரு சக்தி இருக்குங்கிறது தெரியும் சோ அதான் மகசூ கர்மசு என் யோஜியாக சித்தியந்தி தம் ஈஸ்வராணாம் சம்பாவனா குணம் அவகி அதுக்கு வந்து என்ன ஒரு அர்த்தாந்தர அர்த்தாந்திரன்யாசம் போட்டு சொல்றாரு அப்படின்னா கிம்வா அபவிஷ்யது அருணக தமசாம் நிகந்தா தமசு அப்படின்னா இருட்டினுடைய நிகந்தா இந்த போக்கடிக்கிறவன் அருணன்கிறவன் எப்படி ஆனா அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சஹசிர கிருணக துரி ந அகரிஷியது செத்து அந்த சஹஸ்ரகிரணங்கிறது சூரியன் பாஸ்கரன் அவன் வந்து துரினா அந்த அருணனை முன்னாடி அனுப்பலன்னா இ மே நாட் வி கால்ட் அஸ் த ரிமூவ் ஆஃப் த இல்ல அந்த முன்னாடி அருணை உ அருணனை உக்காத்தி வச்சது யாரு அந்த சூரியன் அதே மாதிரி துஷ்யந்தனை வந்து இதுல ஈடுபடுத்தினது யாரு அப்படின்னா இந்திரன் சோ அந்த கிரெடிட் கோஸ் டு த தலைவன் டு சூஸ் த கரெக்ட் பர்சன் ஃபார் த ஒர்க் புரியுறதா சோ அதுதான் அதுதான் இங்க சொல்றான் சோ தவ பிரசாதாது உன்னுடைய பிரபு நாம் பிரபாவகா என்ன அப்படின்னா எதேதே நிதாந்த ஈனபலம் அபிபிருத்தம் நிஜ ஆக்னையா பலவத்திரம் குருவந்தி சோ வந்து ஒண்ணு அவன் நம்மளை சூஸ் பண்ணிருக்காங்க போதே நமக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் கான்பிடன்ஸ் வந்துடும் அமாங் த லாட்டு நான் சூஸ் ஆயிருக்கேன் ஐயா அப்படின்னா ஒரு பெருமை தானே நமக்கு எங்க அங்க அத்தனை தேவர்கள் உட்காந்துட்டு இருக்கா இதுல நான் மன்மத்தன் நம்மளை கூப்பிடுறோம் அப்படின்னு உடனே அவன் அப்படியே பௌஷ்பம் மௌரிய நல்லா குதிச்சுட்டு தானே உள்ள வருது ஸோ வந்து அதுலயே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் அதாவது என்ன கூப்பிட்டுருக்காரா அப்படின்னா நமக்கு நமக்கே எதுவும் ஒன்று இருக்கு போல இருக்கு நமக்கு தோணும் தெரியுமா நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு நம்மள அறியாம சம் பவர் இஸ் தேர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல அதுதான் இது சித்தியந்தி கர்மசு மகத்சபி என்யோஜியாக சம்பாவனா சம்பாவனா குணம் அவேகி குணமவேராணம் கிம் வா அபவிஷியத்து அருணஸ்தமசா நிஹந்த தம் சஹசிரணோரி நகரிஷியது ஏழாவது அங்கோ அது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்குள்ளேயே இருக்குது இல்ல நல்ல ஞாபகம் இருக்கு இந்த ஸ்லோகம் இது அனேன வச்சன நிமித் நிமித்தக நிமித் நிமித்தகூப அஹ் ஆஹ் நிமித்தகாரித் ஆத்ம பிரசம்சா நிமித்த கோப பரிகார்த்தம் என்னடா அது நிமித்தக உப பரிகார்த்தம் பார்த்தேன் அனேன ஆத்ம பிரசம்சா நிமித்த கோப பரிகாரார்த்தம் ஔதத்திய பரிகார கிருத சோ அதனால என்ன அப்படின்னா வஜ்ராயுதத்தை வைங்கோ நான் பாத்துக்கிறேன் ஹரசியாபி தரி தைரியச்சு குறியாம் அப்படின்லாம் சொன்னேன்னா எய் நான் இந்திரன் இருக்கேன் நீ என்னடா அந்த நீ எல்லா காரியம் பண்ற அவனுக்கும் வருமானம் அதனால தவப்பிரசாதாத்துன்னு ஒரு ஒரு கிளாஸ முன்னாடி போட்டுபிட்டோம் அப்படின்னா அந்த தவப்பிரசாதக பிரசாதாத்து இது வஜனை என்ன அந்த வஜனை என்ன ஆத்ம பிரசம்சா நிமித்த கோப பரிகாரார்த்தம் தன்னுடைய அந்த செல் போஸ்டிங் பண்ணிக்கிறானோனோ அதனால இந்திரனுக்கு ஒரு கோபம் ஒரு மோனோ அந்த கோப நிமித்த அந்த நிமித்த கோப பரிகாரார்த்தம் அந்த கோபத்தை போக்குறதுக்கோசரம் ஒரு ஔதத்திய பரிகாரம் அந்த உத்தத சுவாவத்தினுடைய பரிகார கிருத்தா இத்தியாசையா புரியுறதா அஸ்மின் கர்மணி சகாய அபேட்சா பி நத்தியந்தம் அஸ்தி இத்தியாக மதுமேகம் சகாயம் லப்துவா இது அதாவது இவன் இவன் வந்து கன் எடுத்துன்னு போய் ஷூட் பண்ணான்னா நிறைய புல்லட்ஸ் வேணும் நம்ம எடுத்துன்னு போறதே புஷ்பாயுதம் இதுக்கு என்ன கூட யாரு அந்த புஷ்பத்தை தூக்கின்னு வரதுக்கு யாராவது வர போறாளே சோ ஒன்னும் இதுக்கு தேவையில்லை அஸ்மின் கர்மணி இந்த காரியத்துல சகாய அபேக்ஷா அப்படி நான் அத்தியந்தம் அஸ்தி ஒரு ஹெல்பர் எனக்கு தேவை கிடையாது அஸ்தி தேர்தா ஆக மது ஏகம் சஹாயம் லப்துவா இது மது மாசம் ஒன்னு தழிச்சுண்டு போய் நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா மது மாசம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இருக்கிற வாழ்னுடைய புத்தியே மாறும் இதில் நானும் என்னோட அம்பு பானத்தை விட்டேன்னு வச்சுக்கோங்க புஷ்ப பானத்தை போட்டு அவனை ஒரு திக்கு முக்க ஆடை வச்சு இல்லையா சோ அதனால என்ன அப்படின்னா மது மதும் ஏக்கம் சகாயம் லப்துவா இது மது மாசம் இல்லாம ஏதோ ஒரு வரட்டு மாசத்துல போனான்னு வச்சுக்கோங்களேன் காஞ்சி போன ஆட்டம் சீசன்ல இலையெல்லாம் உழுந்து சூடுகாடு மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இதுல வருமே மிச்ச கட்டிக்கிறதுல ஸ்மசானத்துல பூ இருந்தாலும் ஸ்மசான பூ தானே இல்ல சோ அதுல நமக்கு ஒரு அபிருச்சிங்கிறது வராது சோ அதனால அந்த மது ஒண்ணு போறோம் எனக்கு சகாயம் மதும் ஏகம் சகாயம் லப்துவா இது மதும் அப்படின்னா வசந்தம் ஏகம் நிசகாயம் வேற அவனா தவிர வேற யாரும் கிடையாது ஏவசப்தர நைரேந்தர நைரபேட்சமே திரடயதி வேற ஒரு சகாயம் தேவையே இல்லை நிரபேட்சதா சரியா அபேஷா இல்ல அப்படிங்கறத திருடப்படுத்துறது லப்துவா அப்படின்னா சம்பிராபிய அடைந்து பினாக்கபானேகே பினாக்க அப்படின்னா பினாக இ ஹர சாப்பசிய நாம பினாக்கம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய சாப்பம் தனுசுக்கு பேரு பினாகஹ பானோ எஸ்யசகா யாருனுடைய கையில் பினாக்கம் பினாக்கமானது இருக்கோ அனேன ஹரஸ்ய பிரபல சாதனத்தை நம்பக்கு துர்பல சாதனம் அவருக்கு பிரபல சாதனம் அவரையே நான் வந்து தைரிய தைரியச்சியும் கருவின்னு சொல்லிட்டான் குர்யாம்னு சொல்லிட்டான் ஹரஸ்ய ஹரதி இத்தி ஹரஹ ஹரசிய அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹரதி இத்தி ஹரஹ சது அஹ் சதுர்தச புவன சம்ஹர்த்துஹூ அப்படி அர்த்த சோ ஹரதி வேற எதுவும் போடல சம்பு அப்படின்னா போடல ஹர அப்படின்னு போட்டாரு ஏன் அப்படின்னா சதுர்தச புவன சம்ஹர்த்து பதினாலு ஈரேழு பதினாலு உலகத்தையும் சம்ஹாரம் பண்றவன் பிரளய காலத்துல அப்படி இருக்கின்ற அவருடைய தைரியச்சுத்தையும் கரும் இட் ஆட்ஸ் நோ அந்தந்த பதம் வந்து எதுக்கு அங்க போடுறோங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா இங்க வந்து பார்வதி பத்தி ஹீன்னு போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி வருமா வராது சிவஹ அப்படின்னு சாந்த ஸ்வரூப்பினா ஹரஹ அப்படின்னா என்னத்த ஹரதி டிக்ஷனரி பார்த்து எழுதினா வேலை இல்ல அபிஷப்தேன ஹரஸ்ய லோகோத்தரத்துவம் முக்தம் இந்த அபிஷப்தத்தினால என்ன அப்படின்னா ஹரஸ்யாபி தைரிய சுத்திம் கரோமீன ஹபி போடுறானோனோ அவருக்கு லோகோத்தரத்துவம்ங்கிறது சொல்ற சொல்லப்படுறது தைரியசிய சுத்தி விஸ்லேஷம் அது குறைவு ஒரு லெஸ் அர்த்தம் சிஸ்லேஷம்னா பிரிவுன்னு அர்த்தம் இந்த இடத்துல தைரியத்தை சுத்தினா தைரியம் இறங்குறது கீழ குறையிறது அப்புறம் குறியாம் இது சம்பாவனாயாம் லிங்கு அதுக்கப்புறம் இதானியும் அத்தியந்த துஷ்டரே அப்பி தபசி வர்த்தமானசிய ஹரஸ்ய தைரியச்சுதிம் அபி மை சம்பாவையாமி அர்த்தம் ஸோ இதானியும் அத்தியந்த துஷ்டரே அப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டான அந்த தபசி வர்த்தமானசிய சபஸ்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய தைரிய ஸ்துத்தியம் அதாவது தபசு அப்படின்னா எப்படி தபஸ் பண்ணார் அப்படின்னா கேனாபிகாமே தபஸாரெல்லாம் பார்த்துட்டோம் தபஸ் பண்ணும்போது அவர் எதை நினைச்சாருன்னா ஒண்ணுமே நினைக்கல ஒண்ணுமே நினைக்காம இருக்க முடியுமோ ஒரு செகண்ட் நம்ம எதையும் நினைக்காம நான் இருக்கேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா நான் இனிமே எதுவும் நினைக்க கூடாது மூடிக்க போறேன் வழிய எதையும் நினைக்காம இருக்க முடியாது அப்படி இருக்கிற அத்தியந்த துஷ்டரையை அப்படி தபசி வர்த்தமானசிய சரசிய தைரிய அப்படி மை மயி சம்பாவியாமா வந்து என்னிடத்தில் அது இட்ஸ் பாசிபிள் ஐ கேன் டூ ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திருத பினாகசிய ஜ அபி சமர்த்திய மம அநாம்பாம் தன்வீனம் ஜய சோ இக திருதிரிநாக்கிய பினாக்கத்தை பினாக்கங்கிற ஒரு தனுசை வச்சுருக்க பரமேஸ்வரனுடைய ஜயே அப்படி சமர்த்தஸ்ய அவர வெற்றி கூட ரொம்ப சாமர்த்தியமோட இருக்கின்ற மம மன்மத்திய அநேஷம் தன்வீனாம் மத்த அதாவது

இந்த சில்ற வேலை எனக்கு அதலாம் ஏவியாக மன்னே தன்வின கே இது அந்வே ஹரவியரிக் தன்வின தனுஷ்மந்த பரமேஸ்வரன்தவர மேல மத்தவா தனுச வச்சுட்டு இருக்கிற மத்தவாள்லாம் கே கிம் சப்த கஷேப்பாயம் ஆஹ் எனக்கு என்ன அந்த மாதிரி ந கே கேபி அர்த்த வேற யாருமே கிடையாது அந்நே திருணசமானாக ஏவ இத்தி பாவ மத்தவாள் யாருக்கு சமானம் அப்படின்னா புல்லுக்கு சமான் திருணசமானாகி பாவ அனேன அந்நிய ஜயசிய தண்டா பூபிகையா சித்தத்துவம் உத்தம் இத்தி அர்த்தாபத்தி அர்த்தாபத்தி அலங்கார ச வந்து அந்யேஷாம் தன்வினாம் கே அப்படின்னு தான் சொல்றார் ஜயம்ங்கறத அங்க சொல்லல ஆனா இது வந்து தண்டா பூபிக்கம் நாயம்ங்கிறது தண்டா அப்பூப்பம் தண்டம்ங்கிறது கட்டை அப்பூக்கம் அப்பூபம்ங்கிறது வடை சோ வந்து அந்த எலி வந்து அந்த கட்டைய கடிக்கிறது தின்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வடையும் தின்னும் அந்த வடை தின்றதுங்கிறது சொல்ல வேண்டாம் கட்டை கடிக்கிறதுனாலே வடையும் நமக்கு கிடைக்கும்ங்கிறதுனோ அதே மாதிரிதான் இங்க இங்க வந்து என்ன அப்படின்னா அரசிய சுத்திம் கரோமி கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார் அந்யேஷாம் அவளுடைய ஜெயம்ங்கிறது எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்கிறது சொல்லாம சித்திச்சு விடுறது அதனால இங்க அர்த்தாபத்தி அலங்காரம் பீனோ தேவதா திவாம்ன பூங்கே நல்ல பீன குண்டான தேவதத்தன் கார்த்தால சாப்பிட மாட்டான் அப்படின்னா ராத்திரி விடுறது நமக்கு இல்லைன்னா பீனனா இருப்பான் அர்த்தாபத்தி அலங்காரம்ங்கிறது அப்புறம் தண்டா பூபிகையா அர்த்தாந்தர ஆபதனம் அர்த்தாபத்தி இது இந்த மாதிரி இந்த தண்டா பூபிக நியாயின இன்னொரு அர்த்தம் வருது பத்தா இதுதான் அர்த்தாபத்திங்கிறது ஜெயகாரணானாம் ஆயுத பௌஷ்கல்யாதீனாம் அபாவை அப்படி ஜயோத்பத்தி வச்சனாது விபாவனா இங்க வந்து பெரிய ஒரு அஹ் ஜெயத்துக்கு காரணங்களான ஆயுத பௌஷ்கல்யம் அப்படின்னா ஆயுதத்தினுடைய நிறைய ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் அது இல்லாம பௌஷ்கல்யாதீனாம் அபாவே அபி அவைகள் இல்லா இல்லா இல்லாத பொழுதிலும் கூட ஜயோத்பத்தி வச்சனா ஜெயங்கிற ஒரு உற்பத்தி வச்சனம் ஜ ஜயோத் ஜெயங்கிற ஒரு பதம் யூஸ் பண்ணப்படுறது இல்ல ஆயுதமே இல்லாம வெற்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால இங்க விபாவனாங்கிறார் காரணாபாவே காரியோத்பத்தி விபாவனா காரணமே இல்லாமல் காரியத்துக்கு ஒரு உற்பத்தி சொன்னா அது விபாவனாக காரணம் சரியா இருக்கா சூப்பர் இருக்கா எப்படி எழுதுறாருல எழுதுறாரு அதுக்கு நம்ம நாராயணபுரி திருப்பி இல்ல பினாக்கானேர் தைரியசுமே தைரியசுதி மவ தன்மினே தன்மினோ அந்நே அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி சொன்மத்தன் வந்து இந்த பத்தாவது ஸ்லோகத்தோட அவனுடைய இது முடிஞ்சுடுத்து அவனுடைய ஸ்பீச் முடிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா அத ஊரு தேசாத்து அவதாரிய பாதம் ஆக்ராந்தி சம்பாவித பாத பீட சங்கல்பித்தே அர்த்தே விவருதாத்ம சக்தி ஆக்கண்டல காமம் இதம் பபாஷே அப்படியே ஆஹா நான் என்ன எதிர்பார்த்தானோ அதை நீ சொல்ற அதாவது அவனுடைய போக்கஸே என்ன அப்படின்னா இஸ் நாட் ஃபேசிங் த டயஸ் இஸ் ஃபேசிங் யூ வாஸ் ஃபேசிங் மன்மதன் மன்மதனை ஃபேஸ் பண்ணிட்டு கால் மேல காலை போட்டு நோக்காண்டிருக்கான் இவன் இந்த வந்து அரசியாப்பி தைரிய சுத்தியும் குறியாம் அப்படின்னு உடனே இருந்து எடுத்து அந்த பீட்டத்துல காலை வைக்கிறார் வச்சுட்டு ஆஹா நான் என்ன சங்கல்பம் பண்ணேனோ அதையே இவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கண்டல அப்படின்னா இந்திரக இதம் பபாஷே இதை சொன்னார் அது என்ன சொன்னாருங்கிறத அடுத்த வாரம் கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா